ஓம் அகத்தீசாய நமஹ. ஓம் நந்தீசாய நமஹ. முருகா அருளினாத, அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர் வந்து வணக்கம். ஓ மகத்தி சைலமோ, 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 ஓ மகத்தி சைலமோ. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகா சர்க்குருநாதா, ஒரு ஆண்டு சரியாக சாப்பிடலான் உடம்பு இல்லை எனக்கு. எதுக்கு என் பட்டி கிடக்கிறேன்னா, இந்த வயசாச்சு, அதுக்கு வயசாச்சிருக்கிறதுக்கு என்ன சொல்லு, ஒரு ஆண்டு உலக மக்களுக்காகவே, உலக மக்களுக்காகவே, உலக மக்களுக்காகவே நான் தற்போது விரதம் இருக்கிறேன், உலக நன்மைக்காக. ஏன்னா உலக நன்மைக்கு நீ இருந்ததுக்கு விருதுக்குறான், எனது ஆசான் முருகப்பெருமான் ஆட்சி பெறுவதற்கு நான் விருதம் இருக்கிறேன். ஏன் முருகப்பெருமான் ஆட்சி என்றான், உலகத்தை காப்பாற்ற அவனுக்கு தான் முடியும், அவனால் தான் முடியும், அவன்தான் உலகத்தை காப்பாற்ற வல்லவன், எதையும் செய்வான், எதையும் செய்வான், எதையும் செய்வான் அவன், அவன் முருகன். அவன் அழைக்கிறேன், முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா, வாயா இந்த உலக மக்களை காப்பாற்றுவான். ஏன் அவ்வளோ பெரிய தலைவன் வர வேண்டிய காரணம், மக்கள் பசி, மக்கள் ஒரு வறுமை தாழ், வறுமை மிகுதியாக இருக்குது, மக்கள் பிரச்சனை தீரவில்லை, பருவமழை தவறிவிட்டது தமிழகத்தில். ஆக இந்த உலகம் வாழ வேண்டுமென்றால் நாம் முருகப்பெருமா ஆசிதான் வேண்டும். முருகனை அழைக்கிறேன், அழைக்கிறேன், அவன் அழைத்து இந்த உலகமக்கு காப்பாற்றி இருக்கிறேன். ஆக நான் ஒரு ஆண்டு விரதம் இருக்கிறேன், ஒரு நேரம் தான் சாப்பிடலாம், ஏதோ உயிர் வாழலாம். ஆக எனது ஆற்று என்னுடைய தவையினுடைய விரதம் செய்ய கொடு பூஜை உலக நன்மைக்காக. ஆக அவனை வணங்கினால் முருகா ஏனென்று கேட்பான், நான் வறுமையில்லாத வாழ வேண்டும், மனிதனுக்கு வறுமை இருக்கக்கூடாது, நோயில்லாத வாழ்வு, வறுமையில்லா வாழ்வு, நோயில்லா வாழ்வு, நன்றி மறவாத வாழ்வு, நன்றி மறக்காத வாழ்வு இருக்கணும். எந்த லட்சியம் நன்றி மறக்கக்கூடாது, மிகப்பெரிய ஒரு பாவச்செயல் நன்றி மறப்பது, நன்றி மறாத வாழ்வு. அடுத்து தய சிந்தை, மனிதன் கடவுள் ஆவதற்கு ஒரே ஒரு உறுதுணை இருப்பது தயசிந்தை தான். ஆக முருகா என்றால் தயசிந்தி வரும், முருகா என்றால் வறுமை தேரும், முருகா என்றால் ஆயுள் பெருக்க உண்டாகும், முருகா என்றால் தெளிந்த அறிவு உண்டாகும். ஆக எல்லாம் வல்ல முருகப்பெருமான், அவன் தான் நம்பி காப்பாற்றுவான். முருகா என ஓர் தரமாதியடியார் முடிவில் இடையாத்தரும்னு சொன்னான். ஆக இந்த உலக மக்கள் காப்பாற்ற இந்த ஆண்டு வருகிறான், அவன் சொல்லியிருக்கிறதில்ல, மதம் அழியணும், மதம் அழியாது, மக்கள் இருப்பார்கள், இதை சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தி உலகத்தில் மதங்கள் இருக்காது, மதங்கள் இருக்காது, மனிதர்கள் இருப்பார்கள், மதங்கள் இருக்கும், மதங்கள் இருக்கும், ஆனால் மனிதர்கள் இருப்பார்கள், மதங்கள் இருக்காது. ஏன் மதம் இருக்குன்னா, இந்த மதம் உயர்ந்தது, அந்த மதம், மத சண்டை இருக்குது உலகத்தில், ஒரு மதத்துக்கு மற்ற மதத்துக்கு மதம் இருக்காது உலகத்தில், மதங்கள் இருக்காது, மதம் இல்லை, மதங்கள் இருக்காது. அடுத்தது ஜாதிகள் இருக்காது, ஏன் ஜாதி உயர்ந்தது உயர்ந்ததுனா இல்லை, எல்லாத்தையும் ஒரே தான். அடுத்தது கட்சிகள் இருக்காது. அப்பா அப்பா அப்பா, போதுமே, நீங்கள் ஆடுறது போதும்ப்பா. மக்களே, நீங்கள்லாம் எவ்வளோ கட்சி வச்சுக்க, கட்சி இன்றைக்கி என்ன தான், ஊருக்கு ஒரு கட்சி, ஆனால் கட்சிகள் இருக்காது. ஆக மதங்கள், மனிதர்கள் இருப்பார்கள், மதங்கள் இருக்காது, ஜாதி இருக்காது, மக்கள் இருப்பார்கள். ஆக மக்கள் இருப்பார்கள், மதங்கள் அழியும், இல்லை இல்லை, மதங்கள் கட்டுப்படுத்தப்படும், மதங்கள் இருக்காது. ஏன்னா உலகத்தில் பெரிய மதங்கள், எத்தனை மதம் தான் சரி, எத்தனை மதங்கள் இருக்க, மதம் இருக்காது, மனிதர்கள் இருக்கலாம். ஆக மதம் அழியும், ஜாதி மனிதன் இருப்பான், ஜாதிகள் அழியும், கட்சிகள் அழியும், மனிதன் இருப்பான், கட்சிகள் அழியும். ஆக கட்சி இல்லாத, மதம் இல்லாத, ஜாதி இல்லாத ஒரு மார்க்கம், அதான் சத் மார்க்கம், அது சாத்தியமே ஒடிவாக இருக்கும். அந்த அந்த மதம் வரும், இந்த ஆண்டு, இந்த ஆண்டு வருது, இப்போ இந்த ஆண்டில் ஒரு ஆண்டு, ஒரு ஆண்டில் வருகிறேன், வெளியே வருவேன், வருவேன்,
உலக மக்களை காப்பாற்றவர். நான் வந்ததே உலக மக்கள் நன்மைக்கு தான். நான் அடியேன் வந்ததே உலக நன்மைக்கு தான். என்னை அனுப்பினான் முருகப்பெருமான், என்னை அனுப்பினான், என்னை அனுப்பினான். மகனே போ உலக மக்களை காப்பாற்று என்று சொன்னான். அவன் தான் எனக்கு வாசி நடத்தி கொடுத்தான். வாசி நடத்தி கொடுத்து 37 ஆசை வந்துச்சு. என்ன உள்ளே இருந்து பேசுகிறான் அவன். என்னை பட்டு போட்டிருக்க 1 வருஷம் உணவு இல்லாமல் செஞ்சுருக்கான். ஆக நான் எனது விருதம், எனது லட்சியம் உலக மக்களை காப்பாற்ற, அது ஆற்றல் எனக்கு கொடுப்பான் முருகப்பெருமான். எனது ஆசான் அகத்தீசன், எனது ஆசான் திருமொழிதேவன், எனது ஆசான் அருணிநாதன், எனது ஆசான் போக மகர்ஷி, ஆசான் கருவூர்மணிவன், அவன் ஆசியால், அவன் ஆற்றலால் உலகமாய்க்க காப்பாற்ற வல்லமை எனக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு, நம்ம சங்கத்தாருக்கு உண்டு. ஆக இந்த சங்கத்தார்கள் தான் உலகத்தை ஆளுவார்கள், இந்த சங்கத்தார் தான் உலகத்தை ஆளுவார்கள். ஆக நாட்டுக்கு இந்த சங்கத்திற்கு உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு அன்பர்களும் தொண்டு செய்கிறார்கள், பொருள் செய்கிறார்கள். அவர் திருவடியை வணங்கி வாழ்த்துகிறேன், நீடு வாழ்ந்து பார்த்துக்கிறேன். ஆகவே நம்புங்கள், என்னை நம்புங்கள், அகத்தீஸ்வர மகாசை நம்புங்கள். இந்த சங்கம்தான் உங்களை காப்பாற்ற ஆற்றல் உள்ளது. என்ன காரணம்? எனது ஆசான் முருகப்பெருமான் நினைத்தால், எனது ஆசான் முருகப்பெருமான் நினைத்தால், எனது ஆசான் முருகப்பெருமான் நினைத்தால் மலையை கடுகாக்குவான், கடுகை மலையாக்குவான், ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான், எதையும் செய்வான், அவன் எதையும் செய்வான். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற முருகனை நான் தினம் வணங்குகிறேன். முருகா, சர்க்குநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் ஆக எல்லோருக்கும் எல்லா நன்மையும் உண்டாக போகும், எல்லோரும் நிம்மதியாக இருக்கலாம். இப்போ இன்றைக்கு உலக மக்கள்கிட்ட ஒரு சில பகுதி மட்டும் நிம்மதி இருக்கிறார். ஆக எதிர்பாருங்கள், 1 ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க, இன்னையிலேருந்து 1 ஆண்டு. இந்த 1 ஆண்டுக்குள் அகத்திய சல்மா சங்கம் உலகத்தை ஆளும். அகத்திய இந்த 1 ஆண்டில் இன்னும் 1 ஆண்டு, இந்த தேதியிலிருந்து 31 ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் நாளைக்கிருந்து வரும். ஆக இன்று முதல் 1 ஆண்டுக்குள் அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை ஆளும், உலக மக்கத்தை ஆளுக்கிற வாய்ப்பு இருந்த சங்கத்திற்கு. ஏன்னா முருகன் தலைமை தங்குறான், எனது ஆசான் ராமலிங்க சாமி தலைமை தங்குறாரு, எனது ஆசான் மாணிக்கவாசன் தலைமை தங்குறாரு, எனது ஆசான் புச்சாண்டி மகர்ஷி ஆட்சி தலைமை தங்குறாரு. ஆகவே நம்முடைய சித்திரசிங்க ஆசிக்க கூடுதல் ஆட்சியால், அவருடைய கருணையால் உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை நம்ம அகத்திய சர்மாசுக்கு உண்டு என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஓ மகத்தி சைன்மு, ஓ மகத்தி சைன்மு, ஓ மகத்தி சைன்மு, ஓ மகத்தி சைன்மு. ஓம் சரவண ஜோதிய நமோ நமோ, 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 ஓம் சரவண ஜோதிய நமோ நமோ. ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி. வருகிறேன், வருவேன், வெளியே வருகிறேன். ஏன் வயசு 86-80 அடக்கப்போது இந்த ஆண்டு வெளியே வருவேன். என்ன பண்ணுமா, 1 வருஷத்துக்குள்ளே வெளியே வருவேன். நாளைக்கு வரலாம், இன்னும் 3 மாதம் கழிச்சு வரலாம். ஆக நான் வருவேன், வெளியில் வருவேன். வந்தால் உலக மக்கள் நான் தாய் பூர் அடைப்பேன், வந்தால் உலக மக்களுக்கு நான் தாய் பூண்டு இருப்பேன். அந்த அளவுக்கு என்னை பக்குவப்படுத்திருக்கான் முருகப்பெருமான். பொருள்பட்டு இல்லை, பொருள்பட்டு இல்லை எனக்கு, வந்த பாசம் இல்லை, எதுக்கும் கண்டு மயங்க மாட்டோம், எதையும் கண்டு மயங்க மாட்டோம். அந்த வல்லமை எனக்கு முருகன் தந்திருக்கான். பொருளை கண்டு மயங்க மாட்டோம், வேறு எதையும் கண்டு மயங்க மாட்டோம். ஆகவே என்னூர்லேருந்து பேசுகிறான், இந்த சங்கம் நீடு வாழமுன்ட்டு வாழ்க்கை ஒரு சொல்லு போவான், இந்த ஊர் நீடு வாழ வேண்டும், அகத்திய சிரமா சங்க தொண்டர்களும் உலக மக்கள் வாழமுன்ட்டு முடிக்கிற வாழ.